நடப்பாண்டு ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குளிர்கால நோயான டவுனி ஓசூர் பகுதியில் உள்ள ரோஜா மலர்களை தாக்கியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி நல்ல மண்வளம் மற்றும் சீரான தட்பவெப்ப நிலையை கொண்டுள்ளதால் இங்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. திறந்தவெளி மற்றும் பசுமை குடில்கள் மூலம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர் உற்பத்தியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஜெர்பரா, ரோஸ், கிரிசாந்தம் இந்த மாதிரி எல்லா கிராப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாசமா மழை காரணமாக எங்களுக்கு டவுனி, மில்டோ, பவுட்ரி இந்த மாதிரி நோய் வந்துட்டுருக்கு செடிங்களுக்கெல்லாம். அதனால் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டவுனி வந்ததுனால எங்களுக்கு லீஃப் எல்லாம் டவுன்ஃபால் ஆகி பூ குவாலிட்டி இல்லாமல் சின்னதாக வருது. அதனால் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி எங்களால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல. கஸ்டமர் எல்லாம் எங்களுக்கு ரேட் ஜாஸ்தியானு பிளாஸ்டிக் பவர் போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் கெமிக்கலு இந்த மாதிரி ஸ்ப்ரே கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அது பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸு ஜாஸ்தி ஆகிட்ருக்கு. இந்த கிளைமேட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். டவுனி, மெல்டிவ் எனப்படும் நோய் தாக்குதலால் ரோஜா செடிகளில் உள்ள இலைகள், மொட்டுக்கள், பூக்கள் என அடுத்தடுத்து அனைத்தும் கருகி கீழே விழுந்து செடிகள் அனைத்தும் நாசமாகின்றன. இதனை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இந்த நோய் தாக்கம் குறைவது இல்லை. இதனால் உற்பத்தி குறைந்து மலர் சாகுபடியாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இதுக்கு முன்னாடி கம்மி தான் இருந்துச்சு சார். இந்த இயரில் வந்து 1 மந்த் தொடர்ந்து மலை அப்பப்போ விட்டு வரதுனால எல்லாம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வரும் 1 வீக் வரும் ஸ்டாப் ஆகிடும். அப்போ கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ மருந்து அடித்தாலையும் கண்ட்ரோலே வரமாட்டேங்குது. நிறைய செலவு வருது, எக்ஸ்பென்சஸும் நிறைய வருது. இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. கெமிக்கலில் கூட கண்ட்ரோல் கிடைக்காது மலை உள்ளதுனால.